ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்ட் ட்ரைமஸ்டர் டிப்ஸ். தேர்ட் ட்ரைமஸ்டர்னால் 7 மந்த்லேருந்து டெலிவரி ஆகிற பீரியட், அதாவது 10வது மாதம் வரைக்கும் இருக்கிற பீரியட் வந்து தேர்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்கிறோம். இல்லைனா 28 வீக்ஸ்லேருந்து நம்மளுக்கு 38-40 வீக்ஸ் வரைக்கும் இருக்கிற பீரியட் வந்து தேர்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்கிறோம். அதில் என்னென்ன பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். 7th மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி டாக்டர் செக்அப் போக வேண்டியிருக்கும். நீங்கள் அது வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ் போயிருந்துருப்பீங்க, அதுக்கப்புறம் 7th மந்தில் வந்து மந்த்லி வந்து 2x வர சொல்லுவாங்க, 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வர சொல்லுவாங்க 7th அண்ட் 8th மந்தில். 9th மந்தில் வந்து வீக்லி ஒன்ஸ் வர சொல்லுவாங்க. எதுக்காகனா பேபியோட மூமெண்ட், பேபியோட ஹார்ட் பீட்டு, அப்புறம் பேபி வந்து சுற்றி இருக்கிற வாட்டர் லெவல், அதாவது அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல், அது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்கேன் எடுத்து பார்க்க சொல்லுவாங்க. அந்த செக்கப் எல்லாம் ஒமிட் பண்ணாமல் கரெக்டாக போய் பார்த்துருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேர்ட் ட்ரைமஸ்டர். 7th மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் எக்ஸசைஸ், அப்புறம் பெல்விக் ஃப்ளோர் மசில் எக்ஸசைஸ், யோகா, இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். 7th மந்த்லேயே நீங்கள் ஹார்டாக செய்யணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கிற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த டைமில், ஏன்னா வயிறு வந்து பெருசாக இருக்கும், பேபி வந்து க்ரோத் பெருசாக இருக்கும், உங்களுக்கு படுக்கும்போது எந்த பொசிஷனுமே கரெக்டாக இருக்காது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூரின் பிளாடர் இருக்குல்லையே அது ஃபில் ஆயிரும், நைட்டு அடிக்கடி எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சரியான தூக்கம் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு மியூசிக், நல்ல ப்ளசண்ட்டான மியூசிக் கேளுங்க, உங்களுக்கும் பேபிக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப சூத்திங்காக இருக்கும் உங்களுக்கு. அது நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு வந்து பேபி வந்து அதை கேட்டுட்ருக்கோம் அந்த மியூசிக்கை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல மியூசிக் கேளுங்க, ஸோ உங்களுக்கு நல்ல சவுண்ட் ஸ்லீப் கிடைக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. டாக்டர் வந்து உங்கள் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட், அதாவது உங்கள் வாட்டர் லெவல் வந்து கம்மியாக இருக்குது இல்லை அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அதை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. அது ஏன்னா அது பேபியோட க்ரோத்துக்கு, பேபியோட மூமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பேபியோட ஹெட்டு வந்து கீழே நோக்கி வரணும், அப்போ தான் வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி கீழே வரணும்னா அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து நிறையா இருக்கணும். பேபியோட ஹார்ட் பீட்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து, பேபியோட மூமெண்ட்டு நிறைய விஷயத்துக்கு வந்து அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது டாக்டர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது இல்லாட்டி அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை சாதாரணமாக எடுத்துக்காமல் அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதை சரி பண்ணுற வழி பாருங்கள். அதுதான் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். தேர்ட் ட்ரைமஸ்டரில் முடிஞ்ச அளவுக்கு தனியாக இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பெயின் வந்து நைட்டு வரலாம், பகலில் வரலாம், எந்த டைம்னாலும் வரலாம், அதனால் கூட ஒருத்தவங்க இருந்தால் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க டிரான்ஸ்போர்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தால் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து தைரியமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. எது மாதிரி சொல்கிறேன்னா அந்த காலத்துலலாம் வீட்டில் தான் வந்து பிரசவம் பார்த்தாங்க. ஸோ அது வந்து அந்த மெத்தட்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது தப்பு இல்லை. ஒரு அவசரத்துக்கு வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் மைண்டில் எழுதி வச்சுக்கிட்டீங்க, பயம் இல்லாமல் டெலிவரி நோக்கி நீங்கள் போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ட்ரைமஸ்டரில் நிறைய பேருக்கு கை காலெல்லாம் வீக்கமாகும், எனக்கு வந்து அந்த மாதிரி வீக்கமாச்சு. அப்போ வந்து பெரியவங்களாம் சொல்லுவாங்க பார்லி கஞ்சி குடிக்க சொல்லுவாங்க. பார்லி கஞ்சிங்கிறது என்னென்னா நம்ம கை கால் வீக்கத்தில் உடம்புல இருக்கிற நீர் சத்து வந்து கொஞ்சம் குறைக்கும். அது வந்து கை கால் வீக்கத்தில் வந்து நீர்னால தான் உருவாகுதுன்றனால அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சில பேருக்கு வந்து வாட்டர் லெவல் உங்களுக்கு அன்னாடிக்குள்ள லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்லி கஞ்சி குடிக்காதீங்க, அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அப்படி கை கால் வீக்கம் வந்து குறையணும், பார்லி கஞ்சி குடிக்க முடியாதுன்ற பட்சத்தில் நல்ல ஒரு டப்பில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டரில் சால்ட் எதுவும் போடாதீங்க, ஏன்னா அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் உங்களுக்கு வந்து பிபி வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். சால்ட் அதை வந்து எடுத்துக்கிறது உங்களுக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ சால்ட் இல்லாமல் வெறும் ஹாட் வாட்டரில் வந்து காலை கொஞ்சம் நேரம் வச்சுருந்து, கையும் கால் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி டெய்லி அதை செஞ்சுட்டு தூங்குங்க, உங்களுக்கு வந்து கை கால் வீக்கம் வந்து கண்டிப்பாக குறையும். முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க, அதுவே தானாக சரியாயிடும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. தேர்ட் ட்ரைமஸ்டரில் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும், ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் பேபியோட க்ரோத்துக்கும் பார்த்தினா நம்மளுக்கு கவலைகள் இருக்கும். பேபி கரெக்டாக பிறந்துடணும், நார்மல் டெலிவரி ஆகணும், நமக்கும் எந்த பிரச்சனை வரக்கூடாது, பேபியோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த டெலிவரி டேட்டை நெருங்க நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் இருக்கணும்னா நல்ல மியூசிக் கேளுங்க, நம்ம டெலிவரி இதை பற்றி நல்ல நாலேஜ் வளர்த்துக்கோங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காதில் வாங்காமல் கரெக்டான நாலேஜை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின பயம் வந்து அந்தளவுக்கு இருக்காது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு டெலிவரி வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் கிடையாது, ஈஸியாக அதை வந்து க்ராஸ் பண்ணிடலாம் நீங்கள்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ட்ரைமஸ்டரில் உடம்பு ரொம்ப பெருசாகும், நம்மளுக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே பத்தாது, எல்லாருமே வந்து நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. எந்த மாதிரினா வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும் சில பேருக்கு. அப்போ கேட்பாங்க ட்வின்ஸ் அவங்களுக்கு எத்தனை மாதம், 7 மாதத்துல உனக்குன்னு 9 மாதமாக அடுத்த வாரம் டெலிவரி ஆக போதா, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அவங்க மைண்டில் வந்து ஒரி ஆகும், நம்ம ரொம்ப பெருசாக இருக்கும் வயிறு, அப்போ பேபி ரொம்ப பெருசாக இருக்குமோ, ஏதாவது ஆயிருமா அப்படின்ற மாதிரி பயம் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு வந்து அந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சின்ன வயதாக இருந்துச்சு எனக்கு, நியர்லி 9 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அப்போ எல்லாருமே வந்து 7 தான் ஆகுதா 6 தான் ஆகுதா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, உண்மையிலேயே நம்ம பேபி வந்து க்ரோத் கரெக்டாக இருக்குதா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆனால் பிறக்கும் போது ரொம்ப கரெக்டான இடையில தான் பிறந்தாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ஒரு ஒருத்தவங்களை உடம்பு பொறுத்து, நான் ஹைட்டாக இருந்தனால ஒரு வேளை என்னோடய வயிறு வந்து சின்னதாக இருந்திருக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எதை பற்றியும் ரொம்ப காதில் வாங்கி ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வெயிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கும், எல்லோரும் வந்து அதை கண்டிப்பாக க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. என்னோடய வெயிட்டு பார்த்தீங்கன்னா 58 நான் வந்து 80 kg வரைக்கும் அப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு என்னோடய வெயிட்டு. ஸோ எல்லாருமே கேட்டாங்க என்ன இவ்வளோ குண்டாயிட்டேன் இவ்வளோ குண்டாயிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து காதலே வாங்கிக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. திரும்ப 2-3 மந்த்ஸ்லேயே நீங்கள் வந்து அந்த பேக் டு த நார்மல் அந்த பழைய வெயிட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாதீங்க, நம்ம வெயிட் போட்டுட்டோம் ரொம்ப குண்டாயிட்டோம் திரும்ப அந்த லெவலுக்கு போக முடியாதுன்ற மாதிரி யோசிக்காதீங்க. பேபியோட ஹெல்த்து தான் முக்கியம் நமக்கு. ஸோ நல்லா உங்களோட பாடியை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வந்து பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இதே மாதிரி ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் ஏதாவது போடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அதில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். ஹாப்பி ப்ரெக்னன்சி டேஸ். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீக்.